இந்த வீடியோ ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. ஹலோ மீடியா நெட்டி ஃபார் யூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவிலேயே இந்த ஒரு 4 மாசம் தான் ரொம்ப ஒரு பிஸியான ஷெட்யூல் இருக்கும் படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, கண்டினியூஸா ஃபெஸ்டிவல் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து இந்த தீபாவளி, ஆயுத பூஜை அப்படி மாதிரி ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்றதுனாலதான் இந்த ஒரு 4 மாசம் எப்பவுமே பிஸி ஷெட்யூலா இருக்கும். அது மாதிரி இந்த வருஷம் என்னென்ன பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற பத்தின வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன படம் அப்படின்னா, August 30 சாகோ ரிலீஸ் ஆகுது. எஸ், கிட்டத்தட்ட ரொம்ப நாளா அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பிரபாஸ், நெயில் நிதின், முகேஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சதா கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. தமிழ்ல அருண் விஜய் வந்து அதுல ஃபியூச்சர் ஆயிருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு படம் கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் 300 crores கிட்ட அதோட பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் August 30 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸுக்கு ஒரு மிகப்பெரிய படமா இந்த படம் தான் அமையுது. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இதோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்கிற படமா இது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படியும் நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தை ஒரு 3D எஃபெக்ட்ல பாக்குறோமோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஐமேக்ஸ்ல ரிலீஸ் படமும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வேர்ல்டு வைடா August 30 எனக்கு ஐமேக்ஸ்லயும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, செப்டம்பர்ல நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுல குறிப்பா September 6 இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே இப்ப ரிலீஸ் ஆகும் அப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கிட்டத்தட்ட வேலைக்கு வந்தே 1 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. எஸ், என்னை நோக்கி பாயும் தோட்டா சில பல ப்ரொடியூசர்ஸ் காரணம், அதுக்கப்புறம் பண பிரச்சனையினால அந்த படம் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது. கண்டிப்பா 2019ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆல்ரெடி ஆகஸ்ட்ல ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, அதுவும் தள்ளி போய் இப்ப September 6 அந்த படத்தை அபிஷியலா வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து தனுஷ் படங்கள் வரிசையா இருக்கிறதுனால கண்டிப்பா எனை நோக்கி பாயும் தோட்டாவை September 6 ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு அடுத்து September 20 தான் ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பான். அந்த படம் ஆல்ரெடி August 15 ரிலீஸ் ஆக வேண்டியது. தாகோ வர்றதுனால ஓகே அந்த கிளாஷ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அகைன் அது August 30 மாத்துறாங்க. அண்ட் 30லயும் ரிலீஸ் ஆகல, அது அப்படியே September 20 போயிருச்சு. ஸோ September 20 காப்பான் அந்த படத்தை வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போறாங்க. காப்பான் படத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, கேவி ஆனந்த் கூட ஜாயின் பண்ற இன்னொரு படம் சூர்யாவுக்கு, ஆல்ரெடி அவங்க இது பண்ண மாற்றானா இருக்கட்டும் அயனா இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு இதை தான் வந்து வாங்கியிருந்தது. அதுவும் அயன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சூர்யா சார் வாழ்க்கையிலேயே. அகைன் காப்பான் அந்த படம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரியா இல்ல என்னன்னே தெரியல, ஆனா லைட்டா ஒரு போலீஸ் மாதிரியாவும் இருக்காரு. அண்ட் ஒரு விதத்துல பாக்குறப்போ ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ட்ரைலர் டீசர்ல எல்லாம் காட்டியிருக்காங்க. அந்த படத்தோட ஃபுல் இது என்னன்னு தெரியல, பட் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அதோட இது எப்படி இருக்க போகுது ஃபீட்பேக் அப்படிங்கிறதும் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ September 20 காப்பான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது போது. இதுக்கு அடுத்து அந்த ஒரு வாரத்திலேயே September 27 ரெண்டு முக்கிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. எஸ், சூர்யா சார் படம் September 20, அவரோட தம்பி படமான கைதி அது வந்து September 27 ரிலீஸ் ஆகுது. அதே கூட நம்ம வீட்டு பிள்ளை அந்த படம் ரிலீஸ் ஆக போது. எஸ், சிவகார்த்திகேயன் இப்பதான் என் மிஸ்டர் லோக்கல் அந்த படத்தில் நடிச்சாரு, பட் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு போகல. அவரே ஒரு ஸ்டேஜில் ஏறி சொல்லிட்டாரு, இது மாதிரி அந்த படம் ஒழுங்கா தான் போகல, நான் அதை ஏத்துக்கிறேன், பட் என்னோட ரசிகர்கள் என் கூட தான் இருக்கீங்க, நான் இனிமே பண்ற எல்லா படங்களும் உங்களுக்காகவே நான் பண்ண போறேன், இனிமே எல்லா படமும் ஸ்கிரிப்ட்லாம் வேற லெவலில் தான் நான் கேட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை பாண்டிராஜ் படம் ஆல்ரெடி வந்து கடைக்குட்டி சிங்கம் July 2018 ரிலீஸ் ஆனது. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட படமா இருந்ததுனால எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சது. ஸோ அதே பேஸ்ல இந்த நம்ம வீட்டு பிள்ளையும் வந்து ரெடி ஆயிருக்கு. சன் பிக்சர்ஸ் தான் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த நம்ம வீட்டு பிள்ளை அண்ட் கைதி இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போது. கைதி பத்தி பார்க்கணும் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் பிலிம். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மாநகரம் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ண டேரக்டரோட படம் மாதிரியே இல்லை. ஏன்னா அதுல நிறைய கட்ஸ் வைஸாவும் சரி அதோட கதை வைஸாவும் சரி ரொம்பவே நல்லா பாராட்டுகளை பெற்றிருந்தது, நிறைய அவார்ட்ஸை வாங்கியிருந்தது. ஸோ இதுக்கு அடுத்த படம் அவர் தளபதி வச்சு பண்ண போறதுனாலேயே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் வேற லெவலில் தான் இருக்கு. ஸோ கைதி அண்ட் நம்ம வீட்டு பிள்ளை September 27 அன்னைக்கு கிளாஷ் ஆக போகுது. அதில் எது வெற்றி அடைய போகுது எது தோல்வி அடைய போகுது அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வெற்றி அடைஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் தான் வேற லெவல் ட்ரீட் இருக்கு. ஏன்னா தீபாவளி மந்த்து, ஸோ கண்டிப்பாக தளபதியோட படம் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 படங்கள் வந்து போட்டி போட போகுது. October 2 பார்த்தீங்க அப்படின்னா, சைரா நரசிம்ம ரெட்டி. எஸ், அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அதோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாகுபலியை மிஞ்சிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை தெலுங்கு சினிமா, மொத்த இந்திய சினிமாவிலேயே பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. ஏன்னா அந்த படத்தோட அந்த ஸ்டோரி பேஸாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட இருந்தது எல்லாமே வந்து ஒரு உலகத்தரத்தை மிஞ்சிற மாதிரி இருந்தது. அந்த லெவலுக்கு சைரா நரசிம்ம
ராஜ்குமார் ரெட்டி ரெடியா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ராம் சரண் ப்ரொடக்ஷன், அது மட்டும் அவங்க அப்பா வந்து நடிக்க வச்சிருக்கிறாரு, சிரஞ்சீவி சார் அண்ட் தமனா மேம், நயன்தாரா மேம், அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்லேருந்து விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் குரூவே வச்சு அந்த படம் ரெடியா இருக்கு. ஸோ அந்த படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுலேருந்து 2 கழிச்சு அக்டோபர் 4 அசுரன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சாரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அபிஷியலாகவே போட்டார். வட சென்னைக்கு அடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிற படம் எஸ் வெற்றிமாறனும் தனுஷும் ஜாயின் ஆகிற படம். இது வட சென்னை 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் அவர் ஃபர்ஸ்டே கிளாரிஃபை பண்ணிட்டாரு, வட சென்னை 2 கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்கு இடையில நாங்க அசுரன் ஒரு படம் பண்ண போறோம். வெக்கே அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவிதான் அந்த படம் இருக்கும். கண்டிப்பா இது 80s நடந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி விட்டுலது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த படத்துக்கான டீசர் ட்ரெய்லர் அப்டேட் எல்லாம் வர வர இதோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அக்டோபர் 4 அடுத்து டைரக்டா அக்டோபர் 24 பிகில். எஸ் அக்டோபர் 27 தான் ஆக்சுவலி தீபாவளி. ஸோ அன்னைக்கு தான் அந்த படத்தை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா அக்டோபர் 27 சண்டே அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 24 வியாழக்கிழமை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. சப்போஸ் அந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா லீவ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் தீபாவளி லீவ்லாம் சேர்த்து அந்த ஒரு வாரம் எப்படியும் ஒரு பெரிய கலெக்ஷன் அள்ளிரும். ஏன்னா கண்டினியூஸா 2 ஃபேன்ஸ் பாக்குறது, அதுக்கப்புறம் அப்படியே குடும்பங்கள் ரீதியா பாக்குற மாதிரி கண்டிப்பா ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இந்த படம் அள்ளும் அப்படிங்கிறதுனால அக்டோபர் 24 அபிஷியலா பிகில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பிகிலுக்கு அடுத்து டிசம்பர் 20 தான் ஒரு மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட ஹீரோ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ்பிஎஸ் மித்ரன் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படத்தோட டைட்டில் லுக் போட்டிருந்தாங்க. அந்த டைட்டில் லுக் போஸ்டர் பாக்குறப்பயே இது ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட கதை அப்படிங்கிறது லைட்டா தெரிஞ்சிச்சு. ஆனா அதோ சிம்டம்ஸ் எல்லாம் அந்த போஸ்டர்ல வந்து இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண இரும்பு திரை அந்த படத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு சைபர் கிரைம் பத்தினா ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ அதேனால அந்த குரூவை வச்சு இந்த படமும் வந்து பண்றாங்க. இந்த படம் டிசம்பர் 20 அண்ட் இது மட்டும் இல்லாமல் அபிஷியலான சோர்ஸ் படி நாங்க கேட்டதுக்கு சூரரை போற்றும் ஹீரோவும் ஒன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏ சூரரை போற்று சுதா கங்காரா அவங்களோட டைரக்ஷன்ல சூர்யா சார் நடிச்சுட்டு இருக்க படம். 2D என்டர்டைன்மெண்ட் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த படமும் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆனா கண்டிப்பா சிவகார்த்திகேயன் வித் சூர்யா கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா அமையும். ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான ஒரு பட்டியல். இதுக்கப்புறம் 2020 பெரிய பெரிய படங்கள் இருக்கு. ஏன்னா தளபதி 65, தர்பார், பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மாநாடுல அகைன் சிம்பு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்அஃபிஷியலான சோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் மேபி 2020 ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க நான் சொன்ன இந்த படத்துல எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அது வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய ஆதரவு வந்து எங்க சேனல் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரவீன் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க இந்த வார எலிமினேஷன்ல இருந்து யாரை வெளியில துரத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே நீங்க ஓட்டு போலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல கமெண்ட் பாக்ஸ்ல பேஸ் பண்றேன். போயிட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ உங்களுக்கு நிறைய ஓட்ட போட்டு வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. நான் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு. டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.